ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் மீ சேனல், சப்போர்ட் மீ சேனல், கிளிக் த பெல் பட்டன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். த பெஸ்ட் ஒர்க் அவுட் டைம் அப்படின்னு எடுக்கிறச்சு, நான் வந்து லாஸ்டாக சென்னை போயிருந்தேன். சென்னை போயிருக்கும்போது ஒரு ஜிம்மில் வச்சு ஒரு ஒர்க் அவுட் வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த ஒர்க் அவுட் டைம் அங்கே பசங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண வந்த டைம் எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. சீரியஸாகவே என்ன அப்படின்னா, நம்ம இங்கே எத்தனை மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம்? காலைல 5-9, அதுக்கு மேலே கிடையாது. ஈவினிங் ஒரு 6-9, இதுதான் டைமு. ஆனால் அங்கே எப்படின்னா 11 மணிக்கு வர்றாங்க, 12 மணிக்கு வர்றாங்க, 1 மணிக்கு, 2 மணிக்கு. ஏன்னா எங்களுக்கு ஷூட் முடியறதுக்கு 3:30 ஆகிட்டு எல்லா டைமும் ஜிம்மில் ஆள் இருக்குது. ஸோ இது சரியா தவறான்னு கேட்டால், அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா சரிதான். என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் டைம் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், காலையில் கார்டியோ பண்ணுங்கள், ஈவினிங் வந்து மசில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறோம். ஆனால் இப்போது நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் இது கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் வந்து காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம், ஆனால் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, சூரியன் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். எப்படி? இது கரெக்டாக இருக்கும். சூரியன் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். அதாவது இப்போ ஈவினிங் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 4, 5, 6, 6:30 வரைக்கும் சூரியன் தூங்காது. ஓகேவா? நல்லாயிருக்கும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நானும் அதை தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக எடுத்தோம்னா, இப்போ இந்த மழை கூறாப்பாக இருக்கிற டைம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே மூடு இருக்காது, அப்படின்னா அது மனசு டல் ஆகும். அதே மாதிரி நைட்டு ஒரு 7, 7:30 மேலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஒரு தூக்க நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து உடம்புக்கு ஒரு பிஸ்னஸையும் ஒரு பவரையும் கொடுக்குமானா? கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி, அதாவது காலையில் இந்த சூரியன் உதிச்சு 6, 6:30 டைம் இருக்குல்ல, இந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் 4:30, 5:30, 6:30 இதுக்குள்ளே நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த வெயில் இருக்கிற டைம், சூரியன் இருக்கிற டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானும் இதை அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, ஏசியில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு பொருந்தாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏசியில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நாம் வந்து எந்த டைமில் இருக்கோங்கிறதே நம்ம உடல் உணராது. ஏன்னா அது நம்ம உடம்பை வந்து பத்திரமா வச்சுக்கோ. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பொருளை வச்சுருந்தோம், அது வந்து அந்த பொருளை வந்து அப்படியே எந்த இதுவும் ஆகாமல், காலநிலை மாற்றம் எதுவும் ஆகாமல் அப்படியே பத்திரமா பார்த்துக்குதுல்ல. அது மாதிரி ஏசியில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் எந்த டைமிங்னே தெரியாத மாதிரி உடம்பை அந்த ஏசி இது வந்து வச்சுருக்கோம். அது ஹெல்த்தானதான்னு கேட்டால், என்னையை பொறுத்தவரை தட்ஸ் நாட் குட். நல்ல வேர்க்க விறுவிற்க காத்தோட்டத்தில் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய சஜஷன். எனக்கு தெரிஞ்சது பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, எள்ளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் பண்ணது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுங்கிற மோட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ரியலாக நடந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி, 1.5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு என்னுடைய அன்பர், என் ஃபேன், என் மேலே உயிராக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னை சந்தித்தார். எங்கள் வழியில் வச்சு பார்த்தாரு, நான் உங்களுடைய பெரிய ஃபேன், உங்களுடைய எல்லா வீடியோஸும் பார்த்துருக்குறேன், எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டாரு. அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மனிதர் கடைசியாக என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், உண்மையிலேயே அந்த நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீலான ஒரு டைமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பைக்கில் இருந்தார், நான் சரியாக கவனிக்கல. அண்ணா, நான் ஒரு ஹேண்டிகேப், எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன். அதாவது நானும் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாட போவேன்ண்ணா, ஜிம்முக்கு போவேன், எங்கேயாவது விளையாட்டு நடந்துச்சுன்னா அதுக்கு போவேன், இந்த கிரிக்கெட் விளையாட போவேன். ஆனால் நான் போகிற இடத்துல எல்லோரும் வந்து என்னை கேலி பண்ணுறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கண்ணா. என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேரை வந்து கேலி பண்ணுறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. இவன் உன்னால் என்ன கிடையும், உனக்கு என்ன முடியும், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேண்ணே. ஏன்னா கை கால் திறமாக இருக்கிறவன் எல்லோரும் எல்லாத்தையும் பண்ணுறதில்ல, ஆனால் திறம் இல்லாமலே நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் வந்து கிரிக்கெட் பண்ணுறதை விட கை கால் திறமாக ஃபுல்லாக இருக்கிறவன் கூட என்ன மாதிரி திறமையாக பண்ணுறதில்ல. ஆனால் இந்த உலகம் வந்து எங்களை ஒதுக்கி வைக்குதுன்னா, இது வந்து ஒரு சின்ன, ஏன்னா எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது, அறியாமையில் பண்ணுறது தான், அறியாமையில் பண்ணுறது தான். அறியாமைன்னா என்னது, தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது என்ன சொல்கிறது, இந்த புத்தி இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை யோசிக்கிறது இல்லை, அதை உணர்றதில்ல, ஃபீல் பண்ணுறதில்ல, அவங்களுடைய கஷ்டத்தை உணர்றதில்ல, அதுதான் அறியாமை. சரிதானா? அதனால் நீங்கள் வந்து உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கல்லண்ணா, நீங்கள் இதை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா, அதனால் 1-2 பேர் திருந்தினா கூட நல்லா இருக்குங்களாண்ணா, அதனால் எனக்காக இதை மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டார். சீரியஸாக அந்த பர்சன் வந்து சொல்லும்போது அவருடைய அந்த முகபாவனை, அவருடைய ஃபீலிங்கை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு.
ஸோ இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொன்னால் நல்லா இருக்காது. அதனால தான் அதை வந்து இப்படி ஒரு கதை மூலமாக சொல்லணும்னு நினச்சேன். அதுலேயும் வேறு ஏதாவது பசங்களாக நடிக்க வச்சா செட் ஆகாது. என்ன அடுத்தவனை குறையாக நடிக்கிறத விட அந்த குறையை நானே பண்ணால் தான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் நானே அதை பண்ணேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணோம். ஆனால் இதை பற்றின இது மாதிரி நிறைய அவேர்னஸ் நம்ம வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அன்பர்களுக்கும் சரி, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரி, ப்ளீஸ் இதை கொஞ்சம் உணருங்கப்பா. சரியா, பாவம் அவங்க வந்து நம்ம பாவம்னு சொல்கிறத கூட அவங்க வந்து விரும்புறதில்ல. நான் ஐ எம் ஆல்சோ ஏ நார்மல் ஹியூமன், நாங்களும் உங்களை மாதிரி தான், அந்த படத்தில் சொன்ன மாதிரி தான், நாங்களும் உங்களை விட கொஞ்சம் உயர்வானவங்க தான். ஏன்னா நான் அதில் சொன்ன மாதிரி தான், நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு நாளைக்கு நம்ம வாசப்படியை தாண்டிக்கிடுவோமா? தாண்டிக்கிட மாட்டோம். இந்த காலை வச்சுட்டு அந்த அந்த ஒரு 5 மணி நேரமாக ஷூட், எனக்கு அந்த 5 மணி நேரம் அதை வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கே அந்த காலை அப்படியே மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். அப்போ அவங்க அதே வச்சுட்டு சர்வைவ் பண்ணுறாங்க. நான் இதை வச்சுட்டு நான் அந்த கடற்கரையில் இருந்து மேலே இருந்து இறங்கி வரணும். அதில் இறங்கி வரும்போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த சீன் இதில் வரல, ஆனால் அது வரும்போதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க அதை வச்சுட்டு இது எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, வராங்க, வேலை பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை விட நிறைய டிசபிலிட்டி உள்ளவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சர்வைவ் பண்ணுறாங்க. ஸோ சர்வைவ் பண்ணுறவங்கள அவங்க பாட்டுக்கு அவங்கள விட்டான்னா அவங்க ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு அவன் இப்படி இருக்கானே, அவன் குறைபாடோட இருக்கானே, அவன் குறைபாடோடு இருக்கிறான்னு சொல்கிறவன் தான் என்னை பொறுத்த வர குறை. எதனா உடல் ஊனம்ங்கிறது ஊனமே கிடையாது. மனதில் வந்து இருக்கக்கூடிய ஊனம் தான் ஊனம். தன்னை குறைவாக நினைக்கவனும் அடுத்தவனை குறைவாக நினைக்கிறவன் தான் ஊனம் என்னையை பொறுத்தவரை. ஓகேவா? அதனால் யாரையும் வந்து நம்ம அந்த அந்த கேலியோ கிண்டலோ பண்ண வேண்டாம். அதுதான் எள்ளி எள்ளி நகையாடுதல்னு சொல்லுவாங்களே, கேலி பேசுறது எள்ளி. யாரையும் வந்து எள்ளி நகையாட வேண்டாம் நம்ம. ஓகேவா? சரியா, ஓகே. இதை நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டுக்கணும்னு நினச்சேன். வேறண்ணா, ஓகே, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் உங்கள் ராஜா பரோன்.